வணக்கம் மக்களே. சோ பிக் பாஸ் மலையாளம் லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, சோ ஜெயிலுக்கு போறதுக்கான ரெண்டு பேர் நாமினேஷன் டிஸ்கஷன் தான் வந்தது. சோ அதுல ஹவுஸ் மேட்ச் பண்ண நாமினேஷன் வந்து எனக்கு வந்து பர்சனலா பிடிக்கல. ஏன்னா ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, அந்த தப்பை நீங்க அட்ரஸே பண்ணாம அவங்களுக்கு எவ்வளவுதான் ஃபேவரட்டிசம் காட்டுவீங்க அப்படின்ற மாதிரி ஹவுஸ் மேட்ச் அத்தனை பேர் ஃபேவரட்டிசம் காட்டி இது வந்து நியாயமாப்படுதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன நடந்தது அப்படின்றது எல்லாமே டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிருங்க. சோ பவர் டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவர் டீம் வந்து நீங்க நாலு பேரை டிசைட் பண்ணி ஒருத்தரை ஜெயிலுக்கு அனுப்புங்கப்பா அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணும்போது பவர் டீமுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து ரெண்டு பேர் அவங்க கையில ஆப்ஷன் வராங்க. ஒன்னு அன்சிபா, ரெண்டாவது ஜான்மோனி. ஜான்மோனி கால வந்து ஒரு விஷயம் பண்ணாங்களா, இது ஒண்ணு. சோ அவங்க என்னென்ன பண்றாங்கன்னா, அன்சிபா வந்து நிறைய வாட்டி ரூல்ஸ் வயலேட் பண்ணாங்க, அப்சரா தான் இனிஷியேட் பண்ணாங்க. அப்சரா மற்றும் அர்ஜுன் வந்து இது மதியமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது, ஜெயிலுக்குனா நம்ம அன்சிபா தான் அனுப்புறோம்ன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணது. அதுக்கேற்ற மாதிரி ரூல்ஸ் பவர் டீம் போட்ட ரூல்ஸ் வயலேட் பண்ணிருக்காங்க, அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. சோ இது வந்து பவர் டீம் ரூல்ஸ் போட்டா அதை ஃபாலோ பண்ணுன்றது பிக் பாஸே சொல்லியிருக்காரு, பட் அதெல்லாம் மீறி பண்றாங்க. அடுத்த வர பவர் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும்ன்ற காரணத்தால் அன்சிபாவை ஜெயிலுக்கு அனுப்புறோன்ற மாதிரி அன்சிபாவை நாமினேட் பண்ணி ஜெயிலுக்கு அமைச்சாங்க. இது ஒரு நியாயமான ரீசன், அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த பவர் டீமோட பொசிஷன் நீங்க போய் இருந்தா திரும்ப உங்களை ஃபாலோ பண்ணலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இது ஒரு எடுத்துக்காட்டா ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கட்டும்ன்ற மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. சரி, ஒரு நியாயமான ரீசன் தான், அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கலாம். இது வந்து அடுத்த வர பவர் டீமுங்களுக்கும் ஒரு இதுவா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றோம்ன்ற மாதிரி செட் பண்றாங்க. ஓகே, அக்செப்டட் அப்படின்றதுன்னு கூட விட்டுரலாம். ரெண்டாவது, ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸும் ஒவ்வொருத்தர பத்தி நாமினேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜாஸ்மின் வராங்க. சோ அபிஷேக் எஸ் இருக்காரு பாத்தீங்களா, ஸ்டார்டிங்ல வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார்ல நாமினேஷன்ல, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு விஷயத்தை இங்க வந்து பேசுறோம்னா அதை எப்படி பேசணும், இந்த ஷோ இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பேசினா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் இதெல்லாம் தெரிஞ்சு பேசணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட நிலைப்பாடுல இருந்து மாறிட்டு இருக்கீங்க. சோ அதனால வந்து எனக்கு இப்ப நீங்க இது போனீங்கன்னா கரெக்டா இருக்கும், உங்களோட நாலேஜ் கரெக்டா கெயின் பண்ணிப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஜாஸ்மின் அந்த ஒரு விஷயத்த நாமினேட் பண்ணாங்க. சரி, ஓகே அப்படின்றது கூட நான் ஒத்துக்கிறேன். அடுத்து ரிஷி வராரு. ரிஷி வந்து என்ன நாமினேட் பண்றாரு, சாய நாமினேட் பண்றாரு. சாய்க்கு என்னன்னா, பிக் பாஸ் வந்து ரெண்டு முறை இப்படி டூ டைம்ஸ் வார்னிங் கொடுத்தாரு. பிக் பாஸ் டூ டைம்ஸ் வார்னிங் கொடுத்து இந்த வெளியிருக்கிற இன்ஃபர்மேஷன் நிறைய உள்ள சொல்றீங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வார்னிங் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு அப்படின்ற மாதிரி ரிஷி வந்து சாய நாமினேட் பண்றாரு. ஏன் ரிஷி, ஏன் உன் கண்ணுக்கு தெரியலையா? இதே பிக் பாஸ் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு கடைசி வார்னிங்ல, அடுத்த வாட்டிலாம் உங்களுக்கு வார்னிங்கே கிடையாது, டைரக்டா வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து ஜான்மணிக்கு சொன்னாங்களே. ஏன் ஜான்மணி பேரை சொல்ல வேண்டியதானே, ஏன்னா நீங்களும் ஜான்மணியும் க்ளோஸ், அதனால நீங்க பேரை சொல்ல மாட்டீங்க. என்னப்பா இது, சாய் கிருஷ்ணாவுக்கு ஒரு நியாயம், ஜான்மணிக்கு ஒரு நியாயமா? நியாயம்னா எல்லாருக்கும் ஒன்னா இருக்கணும். இதே வார்னிங் ஜான்மணி கொடுத்தாங்களே, அடிக்கிற அளவுக்கு போயிருக்காங்களே, அது பெரிய தப்பு இல்ல? சாய் பண்ணதை விட அடிக்கிற அளவுக்கு கை வாங்கி போறது பெரிய தப்பு, அப்ப அதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல? இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஜான்மணி திருந்தனும் ஜெயிலுக்கு நாமினேட் பண்ண வேண்டியதானே? பண்ண மாட்டீங்க, ஏன்னா நீங்க ஃபேவரிசம் பாப்பீங்கல்ல, அது ஒரு விஷயம். அடுத்து அபிஷேக் வராரு. அபிஷேக் எஸ் வந்து என்ன சொல்றாரு, அபிஷேக்கே வந்து சோ ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் சரியா பண்றது இல்ல, அந்த மார்னிங்ல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிருக்காரு போல, அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்ற மாதிரி அபிஷேக்கே சொல்லிட்டாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் பர்சனல் இது இருக்குல்ல, சரி அது கூட விட்டுலாம் அப்படின்னு விட்டுலாம். அடுத்து பூஜா வராங்க, அதே சாய் ரூல்ஸ் பிரேக் பண்றாரு. சோ அதே மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம், பிக் பாஸ் வார்னிங் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி பூஜா சொல்றாங்க. இதே பூஜா, நீங்க ஜான்மணி பண்ணதை பாக்கலையோ, பாத்துருந்தீங்கன்னா நீங்களும் சொல்லிருக்கணும், அவங்களும் சொல்லல. அடுத்து சரண்யா வராங்க, அதே சரண்யா வந்து சாய் தான் சொல்றாங்க, பிபி வார்னிங் மைக் ரூல்ஸ். ஏன்னா இந்த இதுல வராங்க பாருங்க, சரண்யா பூஜா ரிஷி எல்லாம் வராங்களே, இவங்க எல்லாமே ஜான்மணி, ஏன்னா அவங்க டீம் மெம்பர். அவங்க டீம் மெம்பர் தப்புன்றதே இதுல கூட சரண்யா யாரு, ரிஷி கூட நீ பண்ணது தப்புன்றது அக்செப்ட் பண்ணலாம். ஒரு பக்கம் வந்து சரண்யாவும் சொன்னாங்க, பூஜா வந்து நீங்க பண்ணது தப்பு, நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாதுன்னு ஒரு வார்த்தை பேசல, நல்லா பேச தெரிஞ்ச பூஜா அங்க வந்து சொல்லிருக்கணுமா இல்லையா? சொல்லல. என்னங்க இது, உங்க டீம் மெம்பருக்கும் வார்னிங் கொடுத்துருக்காங்க, அது நீங்க சரி அதை வந்து நாங்க இங்க நாமினேட் பண்றோம், இந்த மாதிரி பண்ணாது இருங்கன்னு ஒரு அட்வைஸ் அது பண்ணிருக்கலாம்ல, அதை கூட பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்க டீம் மெம்பரு அவங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டீங்க, அப்படித்தானே? அடுத்து ஜான்மணி வந்து சாய் கிருஷ்ணன் அப்படின்னு பிபி ரூல்ஸ் மைக் ஃபாலோ பண்ணும், எங்க நீங்களும் ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி இது பண்ணு கடைசா பிக் பாஸே வார்னிங் கொடுத்திருக்காரு. அப்ப ஜான்மணி எந்த விதத்தில் என்ன பண்றது, அவங்களுக்கும் வேற ஆப்ஷன் இல்ல, சரி சொல்லணும்ன்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஆனா இதே விஷயம் நமக்கும் சொல்லியிருக்காரு, நம்மளும் திருத்தணும்னு ஜான்மணியும் அது திருந்து உணர்ந்து பேசிட்டு தான் நல்லா இருக்கும். அடுத்து சாய் கிருஷ்ணா வராரு, அபிஷேக்
அவர் வந்து வேர்ட் யூசேஜும் சண்டை கிரியேஷன் கிரியேட் பண்றதுக்காக பல விஷயங்கள் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அபிஷேக் ஸ்ரீகுமார பார்த்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அது இனிஷியலா நடந்த இம்பாக்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இம்ப்ரெஷன் வந்து மாத்த முடியாது. சோ அதனால அவர் சொல்லிட்டாருன்னு விட்டுருக்கலாம். அடுத்து ஜின்டோ வந்து சாயோட கேம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிதான், ஒருத்தர் வந்து பேசிட்டா போதும், ஒரு பேரை எடுத்துட்டா போதும், அவ்வளவுதான், ஆட்டு மந்த மாதிரி எல்லாரும் அதே பேர் எடுத்து 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 சொல்லிட்டு இருந்தது. இதுல அவர் சொல்றது கேம் இம்ப்ரூவ் பண்ணணுமா, இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி சாய் கிருஷ்ணாவை நாமினேட் பண்றாரு. ஏன்னா சாய் கிருஷ்ணாவோட சில விஷயங்கள் வந்து ஜின்டோக்கு பிடிக்கல, அதனால என்ன பண்றது, ஏன்னா ஜின்டோ வந்து ஜான்மோனி டீம் சைடு இருக்கிற மாதிரி பேசினாரு, ஆனா அங்க வந்து அவர் வந்து பவர் டீம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாரு. சோ அதனால சாய் கிருஷ்ணா சொல்லிதானே ஆகணும், அவன் எப்படி ஜான்மோனிக்கு எதிராக பேசலாம், தப்புதானே அப்படின்றதுக்காக போட்டிருப்பார். அடுத்து அபிஷேக் கே வந்து யாருன்னா அபிஷேக் ஸ்ரீ அபிஷேக் எஸ் நாமினேட் பண்றாரு. அவர் வந்து ஸ்டேட்மெண்ட தப்பா பேசுறாரு, இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பா பேசுறதா இருக்கட்டும், புல்லிங் பண்றாரு, அதுக்கப்புறம் நிறைய முகமுடி போட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து அபிஷேக்கே வந்து அபிஷேக் எஸ் இது தெரிஞ்ச விஷயம் தானே, ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிறதும் அதுக்கேற்ற மாதிரி பண்றதும் இதை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். அடுத்து நோரா வந்தாங்க, ஜான்மோனி பிசிக்கல் அசால்ட் வேற லெவலான ஒரு வார்த்தை. நோரா வந்து இந்த மாதிரி பிசிக்கல் அட்டால்ஸ் பண்ணது தப்பு, இந்த மாதிரி அடிக்க வந்தாங்க, யாரோ தடுத்து நிறுத்திட்டாங்க, தடுக்கலன்னா அங்க என்ன ஆயிருக்கும், பிக் பாஸே கூப்பிட்டு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காருன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்கா, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நோரா அவங்க எடுத்த ஸ்டாண்ட்ல கரெக்டா நின்னுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக அவன் பேசினது மிக மிக கரெக்ட். ஆனா மத்த எல்லாருமே இந்த விஷயத்த பேசிருக்கணும், ஆனா எது முக்கியமோ அதுக்கு பேச மாட்டாங்க. ஏன்னா ஜான்மோனி வந்து பண்றதப்ப அட்வைஸ் பண்றாங்களே, போயிட்டு எல்லாம் ஜான்மோனி அட்வைஸ் பண்றாங்களே தவிர அவங்க பண்ண தப்பு இது அப்படின்ற மாதிரி எடுத்து உரைக்கணும்ல, அதை உரைச்சு புரிய வைக்கணும், அதை புரிய வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல சொல்லி ஜான்மோனி ஜெயிலுக்கு போய் ரியலைஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வைக்கணும், நீங்க பண்ணது தப்புன்ட்டு, அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து சரி விடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேம்பர் பண்ற மாதிரி பண்ணா எப்படிங்க திருந்துவாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அடுத்து நந்தனா வந்து ஜாஸ்மின் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை நடந்ததுல, குறிப்பா கேப்ரி வந்து 23 வயசு அப்படின்ற மாதிரி மார்னிங் டாஸ்க்ல பல விஷயங்கள்லாம் சொன்னார் போல. அந்த காண்டில் வந்து நந்தனா வந்து ஒரு பக்கம் ஜாஸ்மினை போட்டு சொல்லியிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஜாஸ்மின் மற்றும் நந்தனா கிடையே ஒரு பிரச்சனைலாம் நடந்ததுல. ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு அவங்களும் என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாமே சூப்பரா பண்ணிட்டாங்க. அடுத்து சிபின் சிபின் வந்து வச்சு செஞ்சு புட்டார் ஒரு பக்கம் அபிஷேக் ஜெய்குமார். என்னன்னா யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ், ஒரு கண்டஸ்டன்ஸை பார்த்து யூஸ்லெஸ் கண்டஸ்டன்ஸ்ன்றது எப்படி சொல்ல முடியும், சொல்லியிருக்கவே கூடாது. ஆனா இவர் இங்க வந்து பர்ஃபார்மன்ஸே பண்ணல, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா இவர் தான், ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா இந்த டாஸ்க்ல இவர் தான், ஒரு டாஸ்க்லயும் உருப்படியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, என்ன பண்ணாருன்றது சுத்தமாவே இல்ல, ஃபுல்லா மணிப்புலேட் பண்ணி சண்டை மட்டும் தான் போடுறாரு அப்படின்ற மாதிரி மொத விஷயம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கான்வர்சேஷன்ல தப்பான ஸ்டேட்மெண்ட் சொல்றது, அதை தப்பு பண்றன்ற மாதிரி பல விஷயங்கள்ல பில்டப் பண்றதுன்ற மாதிரி ஒண்ணு. அதே மாதிரி இங்க புல்லிங்ன்ற மீன் பண்றாரு, அது புல்லிங்கோட மீனிங் என்னன்னு தெரியும், புல்லிங்ன்றது ஒரு கிரைம், அதுக்கோட மீனிங் என்ன இது பண்ணிட்டு கரெக்டா பேசணும் அப்படின்ற மாதிரி அபிஷேக் ஜெய்குமாரை வச்சு செய்யறாரு, ஒன் ஆஃப் த ஒஸ்ட் கண்டஸ்டன்ஸ்ன்றத வச்சு செய்யறாரு. ஒரு பக்கம் டாஸ்க்ல கூட அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸே பண்ணல, எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொன்ன உடனே இன்னொரு பக்கம் அபிஷேக் கேக் வந்து செம கடுப்பாயிருது. அடுத்து அஞ்சிபா வந்து சாய் கிருஷ்ணாவ என்ன தெரியுமா, எனக்கு புக்கு படிக்க தெரியும் அப்படின்றதான் ரீசன். என்னது எனக்கு புக்கு படிக்க தெரியும் அப்படின்றதான் ரீசன், என்னமா புக்கு படிக்க தெரியும்ன்றதெல்லாம் ரீசனா மாணி, ஒரு வேலிடான ரீசன் கொடுமானா அதுக்கப்புறம் ஆட்டும் அந்த மாதிரி சொல்லிடுவாங்களே, இது ஒரு இருக்குல்ல. ஐ மீன் மக்களே, நான் ஆழம் வந்து மீன் பண்ணல, ஒருத்தர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்றதுக்காக டயலாக மீன் பண்ணே தவிர அந்த பர்சனை நான் ஆளாவியோ இதுவாவையோ மீன் பண்ணல, இப்படி நினைச்சுக்காதீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் சொல்லிட்டா அதை மீன் அதை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்களே அந்த மீனிங்க்கு தான் இப்படி சொன்னே தர ஆளை கம்பேர் பண்ணல, ஏன்னா இதுவே தப்பாயிரும் அதுக்கப்புறம். சோ அந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா மைக் போடல, பிபி ரூல்ஸ் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸ்ரீத்து வந்து சாய் கிருஷ்ணா தான், சோ பி அவரே வந்து என்ன நாமினேட் பண்ணுங்க நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னா சொன்னாரு. சோ நான் ஒரு எக்ஸ்ட்ரா வார்னிங் கொடுக்குறேன்ற மாதிரி ஸ்ரீத்து வந்து ஒரு பக்கம் சாய் கிருஷ்ணாக்கு எக்ஸ்ட்ரா வார்னிங் கொடுத்து நீங்க ஜெயிலுக்கு போய் அந்த விஷயத்தான் அனுபவிச்சுட்டு மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்ரீரேகாவும் வந்து சாய் கிருஷ்ணா, சோ அங்க போன புதிய பரிமாணம் பல விஷயங்கள் ஐடியா எல்லாம் கிடைக்கும், அந்த ஞானம் எல்லாம் பெற்று வந்து கேம் சூப்பரா விளையாடுங்கற மாதிரி 8 ஓட்டுகள் வந்து ஒரு பக்கம் வந்து சாய் கிருஷ்ணா மற்றும் அஞ்சிபா ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போக போறாங்க. இது ஜெயிலோட இது. இன்னொரு பக்கம் வந்து அபிஷேக் சே செம்ம டென்ஷன் ஆயிட்டு, சோ அங்க வீட்டுக்குள்ளேயே வந்து சிபின் பேச அபிஷேக் கே பேச அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து கலாய்க்கிற மாதிரி பல விஷயங்கள் பண்றாரு. சோ மார்க் பண்ற மாதிரி பல விஷயங்கள் வந்து பண்றாரு சிபின். இன்னொரு பக்கம் அப்செட் ஆயிட்டு வெளியே போய் கார்டன் ஏரியால உட்காந்துட்டு இருக்காரு. சோ ஃபீல் பண்ணி ஒரு பக்கம் வந்து ஜாஸ்மின் கிட்ட பேசிட்டு இருக்காரு, நான் டாஸ்க் எல்லாமே சூப்பரா பண்ணேன், இதெல்லாம் பண்ணேன், எனக்கு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல நான் டாஸ்கே விளையாடல, டாஸ்க ஒழுங்கா பார்ட்டிசிபேட் பண்ணலன்றதுதான் எனக்கு ரொம்ப அவுட் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலா ஒரு பக்கம் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஆக்டிவிட்டிஸ் மூணு டாஸ்க்ல எடுத்துக்கலாமே. சோ அந்த வீட்டுக்குள்ள நடந்த இன்சிடென்ட பத்தி அவருக்கு அந்த அளவுக்கு பெருசா தெரியல, வீட்டுல எத்தனை டோர் இருக்கு அப்படின்றதையும் சரி, ஃபைட் நடந்த கான்வர்சேஷனும் சரி, இது எதுவுமே எக்ஸாக்டா தெரியல.
ஃபர்ஸ்ட்ல வந்து கேள்வி கேட்கும்போது கூட ஏதோ ஒரு கேள்வியே என்னமோ தான் கேட்டாரு தவிர, இந்த வாரம் வந்து ஒரு கேமை எப்படி விளையாடணும், இங்க என்ன நடக்குதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் எடுக்குது, அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதுக்கப்புறம் அது இம்ப்ரூவ் ஆகும்ன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்ப்போம் கைஸ்.